சினி சமூக நண்பர்கள் அனைவருக்கும் கவியின் காலை வணக்கம். எல்லாரும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்போவும் அப்டேட்ஸோட வந்திருக்கு. அது என்னென்று வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ரோபோ சங்கரோடைய மகள் இந்திரஜா ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய தாத்தா காலமாயிட்டாராம். ஈவினிங் 3:30 போல் அவர் காலமாயிருக்காரு. அவருடைய இறுதி சடங்கு பார்த்தீங்கன்னா காலையில 9:00 நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெசப்பாக்கம் பர்னல் கிரவுண்ட்ல தான் இவருடைய இறுதி சடங்கு நடக்க போதாம். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டே நீங்க தான், உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். சிவ் தாத்தா, ரிப் தாத்தா இப்படிலாம் போட்டு ரொம்பவே எமோஷனல் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பாட்டி கூட இருக்கிற மாதிரி போட்டோவை ஷேர் பண்ணி மிஸ்ஸிங் யூ போத் எவ்ரி மினிட்ஸ் ரிப் தாத்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனல் ஆயிருக்காங்க. இந்திரஜாவுடைய இந்த போஸ்டை பார்த்துட்டு கவலைப்படாதீங்க, தாத்தா எங்கேயும் போல, உங்க கூட தான் இருக்காங்கன்னு நிறைய பேர் இவங்களுக்கு ஆறுதலை சொல்லிட்டு வராங்க. இன்னைக்கு பிக் பாஸ் ஆரிய அர்ஜுனன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு காமன் டிபி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இதுல அவர் நடிச்ச ஒவ்வொரு படங்களோட கெட்டப்பும் இருக்கு. அந்த பிக் பாஸ் வீட்டில் அவர் எப்படி கெத்தா இருந்தாரோ அந்த போட்டோ இருக்கு. அவர் வாங்கின அந்த டிராஃபி இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோல நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ உங்களுக்காக. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க ஆரிய அர்ஜுனன் பேசுறேன். நாளைக்கு என்னோட பர்த்டே. ஸோ ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் இருக்கேன். என்ன குட் நியூஸ்னு வச்சுக்கிறீங்களா? எனி கேசஸ் ஓகே. ஒரு க்ளூ தர, கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். தி என்ஜிஎஃப், இதுதான் க்ளூ. நாளைக்கு 12:11 வரைக்கும் உங்களுக்கு கண்டுபிடிக்க டைம் இருக்குது. யோசிச்சிட்டே இருங்க. நாளைக்கு 12:12 நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது சொல்கிறேன். ஸோ இவர் சொன்ன மாதிரி நீங்க அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேரும் பிரியக்கூடாது, குழந்தைகளுக்காகவாவது சேரணும்ட்டு அவங்களுடைய குடும்பத்தினர் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த எதிர்பார்ப்பு கூடிய சீக்கிரம் நடந்துடும் போல இருக்கு. ஏன்னா அவருடைய முடிவை மாத்திட்டாராம். ஆமாங்க, தனுஷோடைய மனசு மாறி இருக்காம். அவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்குமே தவிர மற்றபடி டிவோர்ஸ் எல்லாம் வாங்க மாட்டோம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காராம். ரீசெண்டா ஐஸ்வர்யாவுக்கு பாத்தீங்கன்னா கொரோனா பாசிட்டிவ் இருந்தது. அந்த நேரத்துல எல்லாருமே வந்து பாத்திருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் இவரும் மனசு மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய குழந்தைகளுக்காக இவங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் வாங்காம பிரிஞ்சிருக்க போறாங்களாம். இது வரைக்கும் பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் சொல்லிட்டு இருந்த தனுஷ் அவர்கள் இப்ப நான் விவாகரத்து வாங்க மாட்டேன், நான் பிரிஞ்சு மட்டும் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதுவே ஒரு பாசிட்டிவ் வைப் தான். கூட சீக்கிரம் இவங்க ரெண்டு பேரும் சேரணும்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில நீங்க ஐஸ்வர்யன் தனுஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். என்னதான் பல பிரச்சனைகள் இருந்தாலும் சிம்மை வைரமுத்து இவங்களுடைய பிரச்சனை ஒரு தொடர் கதையா தாங்க போயிட்டு இருக்கு. வீட்டுல இருந்து இப்ப வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரீசெண்டா வைரமுத்து அவர்களுடைய இலக்கிய பொன் விழாவை முன்னிட்டு வைரமுத்து இலக்கியம் 50 அப்படின்ற ஒரு லட்சணையை தமிழக முதல்வர் வெளியிட்டாரு. இது சிம்மை மட்டும் இல்லங்க, ஒரு சில முதலமைச்சர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களாம். சிம்மை என்ன சொல்லிருக்காங்கன்னா, கொஞ்சமும் கவலைப்படாம இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்சிருக்கீங்க. ஒருவேளை உன்னுடைய சகோதரருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து அதுக்கு நீ குரல் கொடுத்திருப்பியோ என்னவோ. அதாவது இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே தன்னுடைய வீட்டுல நடந்தா மட்டும்தான் பிரச்சனை, மத்தவங்க எப்படி போனா என்ன, இப்படி கடுப்பாகி பேசியிருக்காங்க சிம்மை. இவங்களோட இந்த ஒரு போஸ்டுக்கு ஒரு பக்கம் எதிர்ப்புகளும் வருது, இன்னொரு பக்கம் ஆதரவும் வந்துட்டு இருக்கு. பாலிவுட் ஆக்ட்ரஸ் விபாஷா பாஷு இங்க தமிழ்ல சச்சின் படத்துல ஒரு சாங்க்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதை தொடர்ந்து ஜோடி பிரேக்கர்ஸ் அப்படின்ற ஒரு படத்துல மாதவன் அவர்கள் கூட பேர் பண்ணிருக்காங்க. அந்த படத்துல ஒரு முத்தக்காட்சி வந்திருக்காங்க. அந்த முத்தக்காட்சி எடுக்கிறதுக்குள்ள உயிரே போயிடுச்சாம். அவர் முத்தம் கொடுக்கற மாதிரி சீன் வருமாம். அந்த சீன் எடுக்கிறதுக்கு இவங்க ரொம்பவே தயங்கினாங்களாம். அந்த தயக்கத்துக்கு காரணம் என்னன்ட்டு இவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காங்களாம். அதாவது மாதவன் அவர்கள் கூட இவங்க கிஸ் பண்ற சீன்ல மாதவன் அவர்களுடைய மனைவியும் பக்கத்திலே இருந்ததுனால கொஞ்சம் தயக்கமா இருந்ததாம். அதுவும் இல்லாம மாதவன் அவர்கள் அந்த சீனுக்கு முன்னாடி நிறைய வெங்காயம் இருக்கிற உணவா சாப்பிட்டுட்டாராம். அதனாலே அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ரொம்பவே அலர்ஜி ஆயிடுச்சாம். ரொம்ப நேரம் கேரவன்ல இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அலர்ஜி ஆனதே தெரிய வந்ததாம். இதுதான் இவங்களுடைய தயக்கத்துக்கு காரணம் அப்படின்ட்டு ஓபன் அப் பண்ணிருக்காங்க. பீஸ்ட் அரபிக் குத்தோடைய ப்ரோமோவை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதை ரெண்டு சின்ன பசங்க ரீக்ரியேஷன் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ வேற லெவல்ல இருக்குங்க. மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போயிட்டு இருக்கு, செம லைக்ஸ் வந்துட்டே இருக்கு. பல பேரும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ செலிபிரிட்டிஸோட அட்ராசிட்டிஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக. We'll be right back.
எல்லாருமே இந்த வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.